காலையில் நாம் கடைகளில் விலைக்கு வாங்கும் காய்கறிகள் பெரும்பாலும் இரவு வேளைகளிலேயே அங்காடிகளுக்கு வந்து விடுகின்றன. அவ்வாறு ஊர் உறங்கும் இரவு வேளைகளில் பரபரப்புடன் இயங்கும் கோவை மார்க்கெட்டுகளை உலா வந்தோம். கோவை தொண்டாமுத்தூர், ஆலாந்துறை, மேட்டுப்பாளையம், சிறுமுகை என மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து காய்கறிகள் ஆட்டோக்கள், டெம்போக்கள், லாரிகள் மூலம் மாலை 5 மணி முதல் நள்ளிரவு வரை அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த காய்கறி மூட்டைகளை இறக்கி வைக்கும் தொழிலாளர்களிடம் நாம் பேச்சு கொடுத்தோம். அப்போது பேசிய தொழிலாளி புவனேந்திரன் இந்த தொழில் பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் சூழ்நிலை கருதி மூட்டைகளை இறக்கி வைப்பதாக தெரிவித்தார். நைட்டு வந்து தக்காளி காய்கறி வந்தால் இறக்குறது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, வண்டி வர டயத்தில் இறக்குவோம், அப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்குவோம். அது மாதிரி 10 மணி வரைக்கும் பார்ப்போம். பிடிக்குதோ பிடிக்கல, நம்ம சூழ்நிலை அப்படி இருக்குது, அதனால் நம்ம வந்து பார்க்குறோம். நம்ம சூழ்நிலை அப்படி இருக்குது, நம்ம வந்து பார்க்குறோம் என்ன செய்கிறது, நம்ம சூழ்நிலை அப்படி இருக்குது, பார்க்குறோம். இரவு 12 மணிக்கு மேல் சிறிது ஓய்வு கிடைத்தாலும் 3 மணிக்கு மீண்டும் பரபரப்பு தொற்றிக்கொள்கிறது. இந்த மார்க்கெட் வர்த்தகத்தை நம்பி சுமார் 2000 குடும்பங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பலனடைந்து வருவதாக நம்மிடம் தெரிவித்தார் வணிகர் சங்க நிர்வாகி சந்திரன். நேரடியாகவும் மறைமுகம் 2000 குடும்பங்கள் இந்த அண்ணா மார்க்கெட்டை நம்பி பிழைத்து வாழ்வாதாரம் எங்களுடைய வாழ்வாதாரம் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு அரசு எங்களுக்கு ஒரு நல்வழி காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதனிடையே வணிகர்கள் அனுபவிக்கும் சிரமங்களையும் நம்மிடம் விவரித்தார் தக்காளி மொத்த வியாபாரியான கணபதி. சில வணிகர்கள் விவசாயிகள் போர்வையில் நுழைந்து தரமில்லாத பொருட்களை விற்பனை செய்து வருவதாக அவர் வேதனை தெரிவித்தார். உழவர் சந்தை மக்கள் மத்தியில் ஒரு விலை மலிவாக கொடுக்குறாங்கன்னு ஒரு நேம் இருக்குது, ஆனால் அது அப்படி இல்லைங்க. இங்கே வந்து உழவர் சந்தையில் 2வது குவாலிட்டி 3வது குவாலிட்டி தான் கொடுத்துட்டு அங்கே யாருமே உழவர் விவசாயிகள் வந்து விற்பனை செய்கிறது கிடையாதுங்க. எல்லாமே வியாபாரிகள் தான் அங்கே வந்து வியாபாரம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது யாருக்கும் புரிகிறது இல்லை. இது கவர்மெண்ட்டும் கவனத்தை கொண்டு போய் அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. உதிக்கும் வட்ட வடிவ சூரியன் மாலையில் உறங்கச் செல்லும் அதே வேளை இந்த உழைக்கும் கேள்விக்குறி வடிவ சூரியன்கள் பகலில் போர்வைக்குள் நடைபெறுகின்றன. சூரிய உதயத்திற்கு பின் மட்டுமல்ல, சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகும் உறங்காமல் உழைக்கும் மனிதர்களுக்கு மார்க்கெட் வியாபாரிகளும் தொழிலாளர்களும் மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்கின்றனர். காவேரி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அசோக்குமார், செய்தியாளர்கள் காமராஜ், கார்த்திக்குடன் ஜெகதீஷ்.